மாதிரி பாரம்பரிய சமையல். நம்ம டீ கடைக்கெல்லாம் போனோம்னா அந்த வெடிப்பு கேக் இருக்கும் டீ கடையில். இப்போ எந்த கடையில் டீ கடையில் போனால் இப்போ வெடிப்பு கேக்கே கிடையாது, வெறும் வடை பஜ்ஜி தான் இருக்குது. ரொம்ப ரேர் ஆகிடுச்சு இப்போலாம் வெடிப்பு கேக் பார்க்குறதே. நம்ம வீட்டில் ஈஸியாக சுலபமாக எப்படி வெடிப்பு கேக் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா 200 கிராம்ஸ், 3 டேபிள்ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சுகர் பவுடரோட ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அரைச்சு எடுத்து வந்துடலாம். அந்த மாவோட அதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கணும், தண்ணியாக பிணைஞ்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், எனக்கு இதுவே கரெக்டாகிடுச்சு. இந்த மாதிரி மாவு பிடிச்சோம்னா கெட்டி அப்படி நிற்கணும். நம்ம சீனி போட்டுக்கனால இலக்கம் கொடுத்துட்டே இருக்கும். அதனால் மாவு வந்து நீங்கள் நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க, தண்ணியாக பிணையக்கூடாது. இந்த டீ நல்லா பாருங்கள், நம்ம இந்த முட்டையும் சீனியும் போட்டதுக்கு இவ்வளோ கெட்டியாக இருக்குது மாவு. பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தண்ணி ஆயிடக்கூடாது. மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைச்சிக்கோங்க, போதும். இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். மாவு நல்லா கெட்டியாக, எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக மாவு பிணையிறமோ அப்போ தான் அந்த வெடி கேக் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்க, மாவு நல்லா கெட்டியாக பிணைச்சிட்டேன். இதுக்கு மேலே பாலும் தேவையில்லை, தண்ணி எதுவுமே தேவையில்லை. மாவு வந்து இப்படி இருக்கணும். பாருங்க, இப்படி இருக்கணும். மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்ம ரவை போட்டிருக்கோனாலும் இன்னும் நம்ம ஒரு 10-20 மினிட்ஸ் நம்ம அதை ஊற வச்சோம்னா மாவு இன்னும் கெட்டியாயிடும். பாருங்க, இந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கோங்க. பிணைஞ்சு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இதை ஊற வச்சிடலாம். பாருங்க, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்க மாவு எப்படி இருக்கணும், இதாக இருக்கணும் மாவு. இதிலே நம்ம குட்டி கேக்கும் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக இந்த கடையில் நம்ம குட்டி கஜரா வாங்கி சாப்பிடுவோம்ல, குட்டி குட்டியாகவும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, ரொம்ப சூடாக வேண்டாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரிஞ்சு போயிடும், உள்ளே வந்து வேகாது. மேலே மட்டும் ப்ரௌன் கலரில் காட்டும், உள்ளே மாவு வந்து அப்படியே இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டு பார்ப்போம். பபுள்ஸ் கொஞ்சமாக வந்தால் போதும், அப்போதான் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அடுத்தோம். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தாலே போதும், ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாது. எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ நம்ம உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி தான் பபிள்ஸ் வரணும், ரொம்ப ஜாஸ்தி பபிள்ஸ் வர வேண்டாம். நம்ம 3 பால்ஸ் போட்டுக்கலாம். பாருங்க, நல்ல பபிள்ஸ் வருது. மிதமான சூட்டிலே இதை பொறிச்சு எடுக்கலாம். திருப்பி விடுங்க, கீழே மட்டும் கரைஞ்சிரும், மேலே மட்டும் கலர் வராமல் இருக்கும். ரொம்பியும் கலராதிங்க, அது உடஞ்சி போயிடும்.
நம்ம எந்த ஷேப்புமே பண்ணலை, வெறும் நல்லா கிராக் இல்லாமல் உருட்டி தான் நம்ம போட்டோம். அதுவே நல்லா கிராக் ஆயிடுச்சு பாருங்கள். மிதமான சூட்லேயே வேக வைங்க, அப்போ தான் உள்ளே உள்ள மாவு நல்லா வேகும். ரொம்ப ஃப்ளேம் பெருசாக வச்சிட்டிங்கன்னா நம்ம உள்ளே மட்டும் வேகவே வேகாது, மேலே மட்டும் கலர் கொடுத்துரும் நமக்கு. பாருங்கள் எப்படி அட்டகாசமாக வந்திருக்கு பார்க்கும்போது, அப்படியே அசல் நம்ம டீ கடையில் சாப்பிட்ட ஃபீல் நமக்கு வீட்டில் கிடைக்கும். இது வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையால் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.